ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட பேங்க் நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூமெண்ட் வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 51,462 நிஃப்டி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 51,543, ஹை பார்த்திங்கன்னா 51,784, லோ பார்த்திங்கன்னா 50,194, கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 50,478 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இவ்வளவு 50,478 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 983 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. நீங்கள் ரவுண்டாக சொல்ல போனால் ஒரு 1000 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஈடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் இன்றைய மார்க்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா 51,820 ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாக கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்து 51,200, சப்போர்ட் 2 கொடுத்துருந்தது 50,950 லெவல் தான் நான் இன்றைக்கி கொடுத்துருந்தது. ஓகேங்களா, இதுதான் நான் இன்றைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டும் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து நேற்று தான் போட்டிருந்தேன் பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன், அதாவது இன்றைய மார்க்கெட்டுக்கு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 100 பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆகும் நான் நேற்று சொல்லியிருந்தேன் வீடியோவில். அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் ஃப்ரைடே க்ளோஸ் பார்த்திங்கன்னா 51,462, இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 51,543. பட் அந்த ஓப்பனிங் எவ்வளோ தூரம் ஆகி போச்சுன்னா 51,784 லெவல் வரைக்கும் போச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது 51,820 லெவல் வந்து நான் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு நியர்பை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினா தான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸாக்டாக, ஏன்னா 25 பாயிண்ட் தான், 25 பாயிண்ட் வாங்கி நிஃப்டிக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு அந்த 784லேருந்து இறங்கும் போது நீங்கள் வந்து ஒரு செல்லோ புட்டோ எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்துருக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். இன்கேஸ் அதை இல்லைங்க, மேலே ஏறிட்டு அதே வேகத்தில் இறங்குதுங்க, அதனால் என்னால் பிடிக்க முடியலன்னு சொன்னவங்க நம்ம சப்போர்ட் ஒன்று என்ன கொடுத்துருந்தோம், 51,200 கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேருந்து இறங்கும் போது நீங்கள் பிடிச்சிருந்தாலும் நான் ரெண்டாவது சப்போர்ட் 50,915 கொடுத்துருந்தேன், அதாவது 250 பாயிண்ட் கொடுத்துருந்தேன் சப்போர்ட் ஒன்றுக்கும் சப்போர்ட்டுக்கும். ஸோ இந்த லெவலையும் நீங்கள் ஈஸியாக கேட்க போங்க. அதாவது ஃபஸ்ட் லெவலே எக்ஸாக்டாக பிடிக்கிறதுனா பிடிச்சிருந்துருக்கலாம். இன்கேஸ் அதை பிடிக்க அந்த லெவலை வந்து எக்ஸாக்டாக மானிட்டர் பண்ணி செல்லோ புட்டோ எடுக்க முடியாதவங்க சப்போர்ட் ஒன்று பிரேக் ஆகும்போது எடுத்திருந்தாலும் இன்றைக்கி வந்து 250 பாயிண்ட் நான் சப்போர்ட்டு கொடுத்தேன். பட் மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி ஒரு 700 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே இறங்கிருச்சு. ஸோ எப்படி பார்த்துருந்தாலும் நான் நேற்றே சொன்னது தான், இப்போ வரும் நாட்களில் செல்லான்றது எக்ஸாக்டாக ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா, பிரேக் பண்ணும்போது எக்ஸாக்டாக நீங்கள் செல்லோ புட்டோ எடுத்தாலே இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்றைக்கி வந்து ஈஸியான, ஏன்னா இதை விட்டுட்டு நீங்கள் எப்படி பை போய் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது எதனால் போகிறீங்கன்னு எனக்கும் தெரில. மார்க்கெட் ஏறுதேன்னு போகாதீங்க, அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, அதை பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கிட்டத்தட்ட நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுக்கணும், ஏன்னா முடியும் போது ஒரு சின்ன ரிவர்சல் எடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி ஏன்னா லோ பார்த்திங்கன்னா 50,194, முடியும் போது பார்த்திங்கன்னா 50,478, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்சைடில் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த அப்சைட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது 51,100 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட அப்போ ரெண்டு, அதாவது 51,500 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா,
இந்த இடம் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8/10/24 ஓகேங்களா. நாளைக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 51,100 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் 51,500 அளவு வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு 50,500 நான் ரெசிஸ்டன்ட் கொடுத்ததுக்கு கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுத்தோம்னா அந்த லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. அதே நேரத்தில் மார்க்கெட் இறங்குச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே இறங்கும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இறங்குச்சுன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா 50,330 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது 320 to 330 இது வந்து நம்ம பின்னாடி திருப்பி பார்க்கணும். நான் ஏழையராக பார்த்ததுனால சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 50,478 முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 50,320 to 330 ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா 320 ஆகும். இன்கேஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு மார்க்கெட் 49,915 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும் பட்சத்தில் 50,000 சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 50,320 ஆகும். அதே நேரத்தில் மார்க்கெட் இதையும் பிரேக் ஆச்சுன்னா 49,915 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 51,100 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 50,320 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 160 பாயிண்ட்டு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதாவது நம்ம கொடுத்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் அட் ப்ரெசன்ட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160 பாயிண்ட்டு. ஸோ ஒன்ஸு இந்த ரெண்டு லெவல் வரும் பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த ரெண்டு லெவலை நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரியில் ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் என்னவாக இருக்கும், ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபின் நிஃப்டியில் இன்றைக்கி என்ன ட்ரேட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 23,691 ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 23,641, ஹை பார்த்திங்கன்னா 23,744, லோ பார்த்திங்கன்னா 23,120, கடைசியாக ஃபின் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 23,221 ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளவு 23,221 ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எதுவும் பார்த்திங்கன்னா 400 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி டோட்டலாகவே மார்க்கெட்டே வந்து டவுன் சைடு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டிக்கு கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஆல்மோஸ்ட் 40% வந்து நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியில் ரெசிஸ்டன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வரும் ஃப்ரெண்ட்டு, இந்த கேண்டலோட அப்பரண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் அது 390 கேட்டது, 23,390 to 400 வந்து நம்மளுக்கு நாளைய மார்க்கெட்டுக்கு இமீடியட் ரெசிஸ்டன். ஏன்னா ஏடிஆராக அதுக்கப்புறம் இந்த கேண்டில் மேலே ஏறிட்டு அதே வேகத்தில் இறங்கிருச்சு, பட் அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்து பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அதனால் 23,400 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 23,600 வரைக்கும் மேலே போகும், இந்த ஏரியா வரைக்கும் மேலே போகும், இந்த ஏரியா வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி எக்ஸ்பீரியன் நம்ம ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 23,390 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,600 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் ஒன் அண்ட் ரெசிஸ்டன் டூ. அப்போ மார்க்கெட் ஆல்ரெடி 400 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் இருக்குன்னா இன்னும் இன்னும் ஃபின் நிஃப்டி இறங்கினா எவ்வளோ தூரம் இறங்கும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட்டு நம்ம இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 23,115 லெவல் வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. இன்றைக்கி லோவே பார்த்திங்கன்னா 120, பட் ஆக்சுவல் சப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது 23,150 ஆக்ட் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆச்சுன்னா பின் நிஃப்டி 23,000 லெவல் வரைக்கும் கீழே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது பின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,150 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு பின் நிஃப்டி 23,000 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு பின் நிஃப்டி எக்ஸ்பைரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 23,390 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 23,150 வந்து குரூஷலாக இருக்கும். ஸோ அட் ப்ரெசன்ட் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சதுனால இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் கொடுத்து இறங்கி மேலே ஏறும் பட்சத்தில் இல்லை இறங்கினாலும் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 23,150 லெவல் தான், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பின் நிஃப்டியில் நாளைக்கு எக்ஸ்பீரியல் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நிஃப்டி ப்ரொடக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.